வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள இருபால் வேதாத்ரிய நட்புகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையான முறையில் இந்த நிகழ்வை நடத்தி வரக்கூடிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையைச் சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த அருமையானதொரு வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து இன்றைய தலைப்புக்குள்ள நம்ம போலாம். இன்றைய தலைப்பு, எது வேண்டும். அருமையான ஒரு தலைப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க. இத தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோடு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், மகாபாரதத்துல துரோணாச்சாரியருடைய இரண்டு சீடர்களாக இருந்தவர்களாக அர்ஜுனனையும் கர்ணனையும் குறிப்பிடுவான். இதுல அர்ஜுனனுடைய அந்த வில்வித்தை ரொம்ப பெருமை வாய்ந்தது. வில் என்றாலே அர்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான வித்தையை கற்றுக்கொண்டவர். நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மரத்துல ஒரு சின்ன குருவி, அந்த குருவியை பார்த்து வில் அம்பு எய்யணும். நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் அந்த குருவி மேல அம்பை எய்ய முயற்சி பண்றாங்க, ஆனா தோத்துடுறாங்க. ஆனால் அர்ஜுனன் மட்டும் கரெக்டா அந்த குருவி அந்த இலக்கு மேல அடிச்சிடும். இப்ப எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது, மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, அங்க அது பக்கத்துல அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்கிறது, அந்த மரத்தோட இலை, அந்த மரத்தோட வேர், இன்னும் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அர்ஜுனன் மட்டும் என்ன சொன்னாராம், எனக்கு அந்த குருவி மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னார். அந்த இலக்கின் மேல தன்னுடைய கவனம், சரியா? இது ஒரு பார். அதே போல இன்னொரு பகுதியாக அந்த கதையில பறந்து செல்லக்கூடிய பறவையின் மேல கூட வில்ல அம்பு எய்வாங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய வில்வித்தை பெருமை வாய்ந்தது. இப்ப அதிகாலை நேரத்துல அந்த மாதிரி பறந்து போற பறவைகள் மேல அம்பு எய்ய சொல்றாங்க. அப்போ கர்ணன் அந்த அம்ப எடுத்து வில்லுல பொருத்தி நானே இழுக்கிறாரு, ஆனா கீழே வச்சுடுறாரு. என்ன அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன பதில், இல்ல, அதிகாலை நேரம் அந்த பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளுக்கு வந்து உணவு எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கும், அந்த குஞ்சுகள் எல்லாம் பசியோட காத்து கொண்டு இருக்கும். அப்போ நான் இந்த பறவைகள் மேல அம்பை எய்துட்டா அந்த குழந்தைகள் பசியில வாடி போயிடும், அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இது இரண்டாவது பகுதியான கதை. இந்த இரண்டும் எப்படி இந்த தலைப்போடு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கறது அப்படின்னு நம்ம இப்போ நம்முடைய தலைப்பு என்னங்க, எது வேண்டும். இந்த கேள்விய இரண்டு பகுதியா பிரிச்சு பாக்குறோம். முதல் கேள்வி என்னன்னா, எது வேண்டும் எனக்கு. இது ஒரு ஜெனரலான ஒரு தலைப்பு தானே, எது வேண்டும் அப்படிங்கும் போது இதை ஒரு இண்டிவிஜுவலா ஒரு தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு பாக்குற மாதிரி அந்த கேள்வியை எடுத்தா, எது வேண்டும் எனக்கு இல்ல நமக்கு, எப்படி வேணா போட்டுக்கலாம். இன்னொரு பார்ட்டா இந்த கேள்வி எப்படி பார்க்கலாம்னா, எனக்கு எது வேண்டும். இது என்ன, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு, இந்த ரெண்டுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம், கண்டிப்பாக இருக்கும், அதற்கு விடை தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். இந்த கேள்வியை இரண்டு பகுதியில எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கேள்வியோ ஒரு தொடர் ஒரு வாக்கியமோ வரும்போது அதுல எந்த வார்த்தைக்கான அழுத்தம் அதிகமாக இருக்கிறதோ அது முக்கியத்துவம் பெறும்.
இப்போ நம்ம கூட ராமாயணத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அனுமர் போய் சீதைய பார்த்துட்டு வந்துட்டாரு, வந்த உடனே ராமர்கிட்ட என்ன சொன்னாராம், கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னாராம். ஏன் அது ஒரு சரியான இலக்கணமா அப்படின்னு கேட்டா அது கூட தவறா இருக்கலாம். ஆனா அங்க என்னன்னா, சீதையை அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சார்னா ராமருடைய மனதுல ஒரு கேள்வி, ஒரு ஏக்கம், ஒரு ஆதங்கம் வரலாம், பார்த்தானோ இல்லையோ என்று. அப்போ அந்த வருத்தத்தை கூட தன்னுடைய குருவுக்கு, அந்த தன்னுடைய தெய்வத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு முதல்ல என்ன சொல்லிடுறாரு, பார்த்துட்டேன் அப்படின்னா வேற யார சீதையைதான் பார்த்திருக்க முடியும். இப்ப கண்டேன் சீதையைங்கிறதுல அங்க அழுத்தம் அந்த கண்டேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுக்கறாங்க. இப்ப அதே போல இங்க எது வேண்டும் எனக்கு அப்படிங்கிறதுல இங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து பாக்குறோம். ரெண்டாவது கேள்வியில எனக்கு எது வேண்டும், அந்த கேள்வியில எனக்குங்கிற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்தா அங்க அந்த கேள்விக்கான விடை எதுவாக இருக்க முடியும். இந்த இந்த மாதிரியா இந்த தலைப்பை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இப்ப முதல்ல எது வேண்டும் எனக்கு அப்படிங்கறத ஒரு குவெஸ்டினா பார்த்தா, வேண்டும் அப்படிங்கிற தன்மை மட்டும் எடுத்துக்கிட்டா இப்ப ஆறறிவு படைத்த மனிதர்கள் நம்ம அந்த நிலையில இருந்து பார்க்கலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவு முதல் ஐந்தறிவு வரை ஜீவன்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் வேண்டும் தான். ஆனா இந்த இரண்டாவது கேள்வியை தொடர்புபடுத்தி பார்க்கணும்னா நாம் ஆறறிவு படைத்த மனிதனில் மட்டும்தான் அந்த கேள்வியை போட முடியும். அதனால இத மனித குல தோற்றத்துல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையாக பிறப்பதுல இருந்து அந்த வேண்டும்ங்கிறது தொடங்குது. எப்படி தொடங்குது பாருங்களேன். முதல்ல மகரிஷிய சொல்லுவாங்க, அந்த புலன் உணர்வுகள் குழந்தைய பிறந்த உடனே தொடங்கிடுது. அது ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு வீட்டுல அந்த அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஜீவன் வந்து பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்றதோட அந்த ஜீவனுக்கும் பகிர்வாங்க. முதல்ல ஒரு சக்கர தண்ணிய அந்த நாக்குல வைப்பாங்க. அது உடனே என்ன பண்ணும் பாருங்களேன், அப்படியே நாக்க வெளியில சுழட்டி அந்த தித்திப்ப வாயில எடுத்துக்கும். அன்னைக்கு தொடங்குதுங்க இந்த வேண்டும்ங்கிற கேள்விக்கான பதில்களுடைய ஆரம்பம். அப்ப அன்னைக்கு தொடங்குது. அதுக்கப்புறம் அந்த தாயோ தந்தையோ இல்ல உறவுகளோ அது அப்படியே தோளோட அணைச்சு பிடிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அது எங்க இருந்தது, அந்த 9 மாதம் 300 நாட்களும் ஒரு பத்திரமான கருவறைக்குள்ள அப்படியே கடவுளின் பிடியில இருந்தது. வெளியில வந்த உடனே அந்த மாறுபட்ட சூழலை ஒத்துக்க முடியாத போது அதுக்கு கொஞ்சமாவது சப்ஸ்டிட்யூட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு அணைப்பை கொடுக்கறாங்க. அங்க தோல் வழியாக முதல்ல புலன் உணர்வு தொடங்குது. அப்ப இப்படியாக அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள்ல அப்பா அம்மாவோட சத்தம் தெரியுது. இந்த புலன் உணர்வுகள் தொடங்க தொடங்க தேவைகள் வருகிறது, அதுவே ஆசைகளாக மலர். குழந்தை பிறக்கும் போது பூஜ்யமா தாங்க பிறக்குது. மகரிஷி வந்து மருத்துவத்துல சொல்லக்கூடிய தன்மையை வச்சு சொல்லுவாங்க, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அது வளரக்கூடிய தன்மை எப்படி இருக்கும்னா, அந்த எண்ணுக்குடைய அமைப்பு போலவே இருக்குமா, ஓராம் மாசம் கம்பம் போல அந்த 1 என்கிற எண் எப்படி இருக்கு அது மாதிரி இருக்குமா, 2வது மாதத்துல அந்த உறுப்புகள் வந்து 2 போல, 3வது மாதத்தில் தலையும் அந்த கால் பகுதி போல, 4வது மாதத்துல மூக்கு பகுதி, 5வது மாதத்துல செவிகள், 6வது மாதத்துல குழந்தைக்கு நகங்கள்லாம் வர தொடங்குமா, 7வது மாதம் உறுப்புகள் எல்லாம், 8வது மாதம் குழந்தை முழுமை அடைஞ்சு விடுது. அந்த 8வது நம்பர் எப்படி இருக்கும் பாருங்க, இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒன். அப்படி 8வது மாதம் முழுமை அடைகிறது. 9வது மாதம் 6 தலைகளா திருப்பி போட்டா 9, குழந்தை வெளியே வருவதற்கு தயாராக திரும்பி விடுகிறதா. 10வது மாதம் 1 தாய் 0 குழந்தை. அப்படி தானங்க நாமளும் பிறந்தோம், பூஜ்யமாகத்தான் இருந்தோம்.
அப்புறம் வேண்டும் வேண்டும் என்ற ஆசைகளையும் அந்த பெற்ற அனுபவங்களை மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதற்கான தேவைகள், அதற்கான செயல்கள், அந்த செயல்கள்ல மறைந்திருந்த சூட்சுமங்கள், அதனோட விளைவுகள், இவை என்ன ஆச்சு நம்மள? இன்னும் இன்னும் நாம நினைச்சுக்கிறோம் பூஜ்யத்திலிருந்து ஒன்றா இரண்டா மூன்றா பெருகிவது பெருமைன்னு. ஆனா இல்ல, இன்னைக்குதான் தெரியும், மகரிஷி சொல்லி கொடுத்த பிறகுதான் பூஜ்யமாக இருத்தல் தான் உச்ச நிலை அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க எது வேண்டும்னு ஆரம்பிச்சது புலன் உணர்வு, அதற்கப்புறம் தேவைகள், ஆசைகள் என்ன ஆச்சுங்க, வேண்டுமா வேண்டாமாங்கிறது இல்லாம ஆசைப்பட தொடங்கியது மனது. ஒரு திரைப்பட பாடல்ங்க, ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை கோர்த்து கொடுத்துருக்கோம் வைரமுத்து அவர்களுடைய வரிகளோட. நீங்க எல்லாரும் கூட கேட்டிருப்பீங்க அந்த பாடல்ல, சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அப்படின்னு தொடங்கும் ஒரு பெரிய பட்டியல். அந்த பட்டியல்ல ஒவ்வொரு பருவத்திலையும் என்ன தேவை அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். அதுல ஒரு சில வரிகளை தான் நான் உங்களுக்கு இங்க கோட் பண்ணிருக்கேன். தவளும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 5 வயதில் புத்தகம் கேட்டேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன். அப்போ அந்த கல்வி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் சமுதாயத்தோட தொடர்பு தொடங்குகிறது. அப்போ இங்கே அடிப்படை தேவைகள் மட்டும்தான் இந்த பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா மனம் என்ன ஆகுதுங்க, அங்கே மற்றவர்களோட தன்னை ஒப்பிட்டு இன்னும் இன்னும் இன்னும்னு சொல்லிட்டு தேடலினுடைய தன்மை அதிகமாகி கொண்டே இருக்கு. அப்போ அந்த குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்துவதற்கான விஷயங்களை கொடுத்து வந்தாங்க இல்லையா? நான் இன்னைக்கு பார்த்த ஒரு விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். அந்த 5 வயது, 4 வயது, 3 வயது, ஏன் 1 வயது, 1.5 வயது குழந்தைகள் கூட இன்னைக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஒரு ஒரு பெரிய அதிசயமாக இருக்கு ஒரு ஒரு ஜெனரேஷன்ல குழந்தைகளுடைய IQ லெவலை பார்க்கும்போது. ஒரு உதாரணமாக தான் சொல்றேன், இப்ப நான் என்னோட பேத்தியோட நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைநிலை கொடுத்துருக்கேன். அந்த குழந்தைக்கு 15 மாதம் தான் ஆயிருக்கு. ஆனா அந்த குழந்தை பாத்தீங்கன்னா, நமக்கெல்லாம் ரிமோட் தெரியும் ஒரு வயதுக்கு மேல, எனக்கு சரியா சொல்ல தெரியல, நீங்களும் நிறைய குழந்தைங்களை அந்த மாதிரி பாத்துக்கலாம், நான் இப்பதான் பாக்குறேன். அந்த ரிமோட் எடுத்தா கரெக்டா ப்ரெஸ் பண்ணிட்டு, அது தொலைக்காட்சி ரிமோட்னா தொலைக்காட்சியை பாக்குறாங்க, ஃபேனோட ரிமோட்னா ஃபேனோ பாக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு நிலை உயர்ந்து கொண்டே வருகிறது. அப்போ அதற்கு ஏற்ற ஃபீடிங் உள்ள இருக்கணும், அப்படி கொடுக்கப்படுகிறது இப்ப உள்ள ஃபீடிங். அப்ப அது வேண்டும் அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு. குழந்தைங்களுக்கான ஒரு கார்ட்டூன் மாதிரி பாடல்கள் எல்லாம் போட்டு ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப அதுல ஒரு ஒரு தன்மையான ஒரு விஷயம், கொக்கோமெலான் அப்படின்னு ஒரு சீரியஸா ஒரு நிறைய பகுதிகளாக கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு விஷயம் பார்த்தேன், நாம படிக்கிற காலத்துல ஒரு ஆங்கில ரைம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத்னு வரும். இப்படிதான் நான் படிச்சிருக்கேன், நானும் கேட்டிருக்கேன். ஆனா இந்த இதுல என்னவா மாற்றி கொடுக்குறாங்க, அதே வரிகள் தான், இடையில ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, ஆர் யூ ஷுவர் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குழந்தைக்கு நீ பொய் சொல்கிறாயா என்று கேட்டு அந்த பொய் சொல்லணுங்கிறத கத்து கொடுக்காம, ஆர் யூ ஷூர், நீ சொன்னதுல நீ உறுதியாக இருக்கின்றாயா அப்படின்னு கேக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. உடனே அந்த குழந்தை எஸ் பாப்பான்னு சொல்லுது, ஆனா அப்புறம் ஓபன் யுவர் மவுத் அந்த மாதிரி வருது. சோ இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையானது எது வேண்டும் என்பதை தொடர்ந்து கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு சமுதாயத்துக்கிட்டே இருக்கு சரியா? இப்போ நான் சொன்ன இந்த கார்ட்டூன்ல கொடுக்கப்பட்டதுதான் 2வது கேள்விக்கான விடை. எனக்கு எது வேண்டும், எது வேண்டும் எனக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தோம் அந்தந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி. ஆனால் அந்த எனக்கு எது வேண்டும்ங்கிற கேள்வியில எந்த வார்த்தை அழுத்தம் பெறுகிறதுனா எனக்குங்கிற வார்த்தை. அங்க அந்த குழந்தை ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தோட தன்னை இணைத்து கொண்டு ஒரு நல்ல விஷயத்த, நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புடைய குடிமகனுக்கு என்ன கொடுக்கணும், அப்போ அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமுதாயத்துக்கு இருக்கு, கல்விக்கு இருக்கு, இன்னும் எல்லாத்துக்கும் இருக்கு. இப்போ குழந்தை பருவத்திலேயும்
எது வேண்டும் என்கின்ற போது ஒரு சில கேள்வி. அடுத்தது, அடுத்த இளமை கால பருவத்து மக்களுக்கு வரலாம். இளமை காலம், இளமை காலம் அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு ஒரு பப்ளிங் ஸ்டேஜ் இல்லையா. அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, துளியில்லா வருத்தம், எல்லையில்லா ஆனந்தம், அதுதான் இளமை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளமை குழந்தைகளுக்கு இது கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்லணும், இல்ல ஒரு குறைஞ்ச சதவிகிதமாகவும் இல்லைதான். ஏன் இல்லை அப்படின்னா, அவங்களுடைய அறிவை மேம்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்க மறந்துட்டோம். ஜெயிக்கணும் அப்படிங்கறத கத்து கொடுத்த நாம சின்ன சின்ன தோல்விகள் கூட வேணும், அவைதான் அந்த ஜெயிப்பதற்கான உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத மறந்துட்டோம். அப்போ என்ன வேண்டும் என்றதுக்கான ஒரு அழுத்தத்தை, நீ ஜெயிக்கணும், எனக்கு வெற்றி வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வாயிலாக அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கப்படுது. அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, எங்க போனாலும் நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், அப்படி இருக்க முடியலையா, நான் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் ஏதோ ஒரு விதத்துல துவண்டு போயிடுறேன், இல்ல என்னையே மாய்த்து கொள்றேன். இன்னைக்கு எவ்வளவு பாக்குறோம், அது எந்த விஷயமாகவும் எடுத்துக்கலாம், அது படிப்பாக இருக்கலாம், ஒரு கல்லூரியில இந்த கல்லூரியில தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், இல்ல ஒரு எதிர்பாலின மேல வர ஆசையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றாக இருக்கலாம். ஆனா எல்லாத்துலயும் அந்த ஆசையானது என்ன பண்ணுது அப்படின்னா, தோல்விய தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவங்களை கொண்டு போகும்போது அவர்கள் தோல்வியை தாங்க முடியாம துவண்டு போய் வாழ்க்கையை தோத்துடுறாங்க. அப்ப இதுக்கு சின்ன சின்ன தோல்விகள் கிடைக்கணும், சீக்கிரம் மாறும் காயம். அப்ப காயம் பட்டா தானே சொல்லுவாங்க தெரியுமா, சைக்கிள் ஓட்ட கத்துக்கொள்ளும் போது கீழே விழுந்து வாரி தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி, அந்த விழுந்து ஒரு தடவை எழுந்த போதுதான் இன்னமும் எனக்கு நல்லா கத்துக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் எல்லார் மனிதனுக்குள்ள வரும். அப்ப அந்த தோல்வி என்பது அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்லும். அதே போல இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கிறோம் குழந்தைகளுக்கு, தன்னை மறைக்க கற்றுக் கொடுக்கிறோம் நிறைய இடத்துல. ஒரு என்ன சொல்றதுங்க, அவங்களுக்கான அவுட்டர் பர்சனாலிட்டிய சரி பண்றதா நினைச்சிட்டு நாம இன்னர் பர்சனாலிட்டிய மறந்துட்டோம். அதனால அவங்க ஒரு முகம் மூடி போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த தன்மை மாறுவதற்கு ஆன சில விஷயங்கள் அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்ப அவங்க வேணும்னு கேட்கறது எல்லாம் வெற்றியா இருக்கு, எந்த துறையிலும் நான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, அது அவங்களுக்கு சரியான ஒரு கேள்வி பதிலா இருக்க முடியாது. இப்ப அவர்களுக்கு எது வேண்டும், பொறுப்புணர்ச்சியும் பொறுமையும், தோல்வியிலிருந்து தன்னை மீட்டு கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பதற்கு. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு இந்தியராக இன்னைக்கு உலகம் பூரா இணைஞ்சிருக்கோம், ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில மனிதர்களால பெருமை கிடைக்குதா இல்லையா. இன்னைக்கு கூகுளோட அந்த சிஓவா இருக்கக்கூடிய அந்த மனிதர், அவர் பேசுறத கேட்டாலே நமக்குள்ள ஒரு உத்வேகம் வருது. அவருடைய கேள்வி பதில்கள், அவர் நான் எப்படி கஷ்டப்பட்டு இப்படி படிச்சேன், அவர் சொல்றாரு, அவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறாங்க, நீங்க எப்போ ஸ்மார்ட் போன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்ட போது அவர் என்ன பதில் சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் யூஎஸ் வந்து படிச்சு முடிக்கும் போதுதான் வாங்கினேன், ஆனா அப்ப கூட அந்த போனோட விலை எங்க அப்பாவோட ஒரு வருஷ உழைப்பு, அது அவ்வளவு சுலபமா எனக்கு கிடைச்சிடல, ஆனா எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் எவ்வளவு சுலபமாக ஒரு ஒரு கிடைத்தக்கரிய விஷயத்து கூட ஒரு குழந்தை கையில கொடுத்து அந்த குழந்தைக்கு அதனுடைய பெருமைய, அதனுடைய பொறுப்புணர்ச்சிய, அந்த உழைப்பினுடைய மதிப்பை கற்றுக் கொடுக்காம விட்டுடுறோம். அப்ப இது எல்லாம் அவர்களுக்கு வேண்டும். அடுத்தது, அவர்களுடைய பர்சனல் குரோத், இப்பதான் எனக்கு எது வேண்டும். அப்ப எனக்கு எது வேண்டும் போது ஒவ்வொரு பருவத்திலையும் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான வழிகளை சமுதாயமோ அரசாங்கமோ பெற்றோர்களோ கல்விக்கூடங்களோ கொடுத்தாக வேண்டும். அதுல அவங்க அந்த பாடல்ல வரக்கூடிய இன்னும் மூணு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து வேறொரு பாடல்ல இருந்து, புத்தம் புது பூமி வேண்டும் அப்படின்னு ஒரு இளைஞர்கள் பாடக்கூடிய பாடல. என்ன அருமையான வரி பாருங்க, கடவுளே கொஞ்சம் வழிவிடு, உன் அருகிலே ஒரு இடம் கொடு,
புன்னகை எங்கள் தாய்மொழி என்று வரக்கொடு. அதற்கு என்ன செய்யணும் அவங்க? பூமியில் சில மாறுதல் தானே வரவிடு. அப்ப மாற்றம் மட்டுமே எந்த இடத்திலும் இந்த எனக்கு எது வேண்டும்ங்கிற கேள்விக்கான பதிலாமை. அப்ப மாற்றம் அவ்வளவு சீக்கிரம் வந்துடுமா? அவ்வளவு சுலபமா எல்லாராலையும் மாற்றத்தை கொடுத்துட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கதை அமெரிக்காவில நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு கதை. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு என்ன மாதிரி குணம் இருக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு எல்லையற்ற பொறுமை இருக்கணும், மனித சமுதாயத்தின் மேல மிகப்பெரிய அன்பு கருணை இரக்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு வாசகம் சொல். இந்த வாசகத்துக்கான அடையாளமாக ஒரு கதை சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில வேலை பார்க்கிற ஒரு அன்பர், அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமையும் ஏறி அந்த ஒரு இயற்கை சூழல்கள் இருக்கக்கூடிய பார்க்ல போய் உட்கார்ந்திருப்பார், நண்பர்களோட பேசிட்டு இருப்பார், வருவார். அப்படி அவர் ஒவ்வொரு வாரமும் போகும்போது ஒரு பெஞ்சில ஒரு முதிய பெண்மணிய பாக்குறாரு. அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டப்பா பக்கத்துல வச்சிருக்காங்க, அந்த டப்பால இருந்து ஏதோ எடுக்கிறாங்க, ஏதோ வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு வாரமும் பார்க்கும். ஒரு நாலு வாரம் பார்த்துட்டு போய் அவங்க கிட்ட கேக்குறாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, இந்த ஏரியில நிறைய ஆமைகள் இருக்கு, அந்த ஆமைகள் இந்த தண்ணியிலயே இருக்கும்போது அந்த ஆமைகளோட ஓட்டுல பாசம் படிஞ்சிடும், அப்ப அது என்ன ஆகும், அதனோட வெயிட் அதிகப்படுத்திடும். அப்படி அதிகப்படுத்தும் பொழுது அதனால் மூச்சு விட முடியாது, நீந்த முடியாது, சிரமப்படும். அதற்கு நான் என்ன பண்றேன், தினந்தோறும் வாரம் வாரம் வரும்போது இரண்டு மூன்று ஆமைகளை தூண்டில் போட்டு எடுத்து அதற்கென ஒரு டப்பா வச்சு அதுல அதற்கு கிளீன் பண்ற ப்ரஷ் வச்சு அதை கிளீன் பண்ணி திரும்பியும் ஏரியில விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க சிரிக்கிறாங்க, இந்த அன்பர், இது எவ்வளவு நிறைய இந்த ஏரியில ஆமைகள் இருக்கும், இன்னும் உலகம் பூரா கடல் இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஆமைகள் இருக்குமே, நீங்க இந்த இரண்டு இரண்டு ஆமைகளை மட்டும் எடுத்து சுத்தம் பண்றதுனால எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, கரெக்டு தான், இப்ப நான் சுத்தம் பண்ணி உள்ள விட்டேனே, இந்த ஆமைகளுக்கு மட்டும் பேசும் சக்தி இருந்திருந்தா அது என்ன சொல்லணும் தெரியுமா, கண்டிப்பாக எங்களை போல எல்லாருக்குள்ளேயும் மாற்றத்தை இந்த பெண்மணியால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மாற்றம் அவைகளுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த மாற்றம் என்பதை கொடுப்பதற்காக உலகத்தில் அவதரித்தவர்கள் தான் மகான்கள். நம்ம மகரிஷி போன்ற மகான்கள் இந்த உலகத்துல அவதரித்ததற்குரிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு, நம்முடைய ஆளுமை பேரை திறநோக்கம் செய்வதற்காக. இப்போ இந்த போட்டோல இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இயலாது என்பது இல்லை, அது என்னாலும் செய்ய முடியும். ஐ கான்ட் டூ இட்ங்கிறதுல அதை கட் பண்றாங்க, ஐ கேன் டூ இட், என்னால முடியும், எனக்கு எது வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நான் அதை பெற முயற்சிப்பேன். அப்ப அந்த ஆளுமை பேரு திறநூக்கம் பெறுவதற்கான மாற்றத்தை கொடுத்தவங்க தான் மகரிஷி போன்ற மகான்கள். நம்ம ஒவ்வொரு காலத்திலையும் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பத சமுதாயமோ அரசாங்கமோ இல்ல கல்வி கூடமோ கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனா இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மொத்தமாக அந்த எந்த பருவத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களை ஒரு முழுமையான ஆறறிவு படைத்த மனிதர்களாக ஆக்கணும்னா அதற்கு வேதாத்திரியம் மட்டுமே துணை நிற்கும். அப்ப அங்க என்ன கொடுக்கப்படுகிறது, நம்முடைய ஆளுமை பேரு திறநோக்கம் பெறுவதற்கு நமக்கு குணநல பேரு கொடுக்கறாங்க மகரிஷி. அத ஒரு நான்கு வரி பாடல்களோட சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும், அற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள், உற்றது பிறவி பயன் மெய்யறிவு அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்போ நம்முடைய சிந்தனை உயர்வதற்கு, அறிவு விரிவு பெறுவதற்கு தேவையான கல்விய மனவளக்கலை நமக்கு கொடுக்கிறது. அதனால் நம்முடைய எண்ணம் பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறது. பெற்றது நிறைவும் பேரானந்தமும், அதுல என்னென்ன நன்மைகள் கிடைச்சு என்னுடைய ஆளுமை பேரு திறநோக்க பெறும்போது எனக்கு நிறைவு கிடைக்குது, வாழ்க்கையில பேரானந்த நிலையை அனுபவிக்கிறேன், என்னுடைய
பதிவுகளை மாற்றிக்கிறேன், அற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள், அதற்கு என்ன பண்ற மேல்பதிவு பிராயச்சித்தம் அடியோடு அழிக்க முயற்சிக்கிறேன், இதனால் என்னுடைய பிறவி முழுமை பெற்றது. இப்ப இதுதானே எனக்கு வேண்டும், எனக்கு எது வேண்டும் அப்படின்னா என்னுடைய ஆளுமை பேரு திருநோக்கம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணுமோ எல்லாத்துக்கும் மகரிஷி பதிச்சு கொடுத்துருக்காங்க. பிசிக்கலா நம்முடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுக்கு உடற்பயிற்சி காயகல்பம், நம்மளுடைய மென்டல் அண்ட் எமோஷனலான வாழ்க்கை முறையில உயர்வு வருவதற்கு அகத்தவம், இன்டலக்சுவல் நம்முடைய அறிவு மேம்பாடு பெறுவதற்கு நம்முடைய கருமையும் தூய்மையை அடைந்தாதான் முடியும், அதற்கு தவமும் தற்சோதனையும், நம்முடைய எக்கானமி நம்முடைய பொருளாதார ரீதியில நாம் உயர்வு பெறுவதற்கு நம்முடைய செயல்கள் ஒழுக்கம் கடமை ஈகை இணைந்த உயர் அறநெறி வாழ்க்கையில் இருந்தா நமக்கு தேவையானது கிடைக்கும், நிறைவடைந்த வாழ்வு பெறுவோம். மனித குலத்தோட தொடர்போடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதற்கு நமக்கு நட்பு நலம் பற்றிய பயிற்சி கொடுக்கறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், அந்த ஆன்மீக உயர்வுக்கு நமக்கு இறை உணர்வும் அறநெறியும் சேர்ந்த அந்த முழுமை பேறு வாழ்க்கைக்கான பயிற்சி, தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும், பவவினைகள் புதிதுயலா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து போகும், சிவநிலையை சீவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது, எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரீர் என்கிற மகரிஷியின் வாக்கிற்கிணப்ப அந்த மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை அழிந்து நாம உயர்வு பெறுவதற்கு வேதாத்திரியம் எல்லா பருவத்திலும் நமக்கு துணை நிற்கும். எனக்கு எது வேண்டும் என்றால் வேதாத்திரியம் வேண்டும் என்று கூறுவோம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளம். நன்றி அம்மா, மிகவும் அற்புதமாக இன்றைய தலைப்பின் கீழ் உங்களோட கருத்துக்களை வைத்திருந்தீர்கள். மிகவும் அற்புதம். அந்த வகையில வந்து இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு மிகவும் சின்ன பிள்ளை, நாங்கள் செய்கிற இதுல இருந்து இவ்வளவு விஷயங்களை வந்து இன்றைக்கு மகரிஷியின் கருத்துக்களோடு சின்ன சின்ன துணுக்குகள் கதைகளும் சொல்லி ராமாயணத்துல மற்றது வில்வித்தேல அர்ஜுனன் கர்ணன் அவர்களின் முயற்சிகளும் என்ன மாதிரி இருந்தது என்று அழகாக கூறியிருந்தீர்கள். எது எனக்கு வேண்டும், எனக்கு எது வேண்டும் என்று ரெண்டு கேள்வியோடு மிகவும் அற்புதமாக சொல்லி கடைசியில குணநல பாடலும் ஒன்று பாடி ஆணவம் கண்மம்மாயை எப்படி அழிப்பது என்று அழகாக கூறியிருந்தீர்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இப்பொழுது கேள்விகள் கருத்துக்கள் முன்வைக்கலாம், வாருங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சுகந்தி வந்திருக்கிறீங்க, வாங்க. வாழ்க வளமுடன் கோதையம்மா. அம்மா வாழ்க வளமுடன் சொல்லுங்க. சுகந்தி அம்மா வாழ்க வளமுடன். சுகமா இருக்கிறீங்களா அம்மா? சுகமா இருக்கிறீங்களா? ஆ, சுகமா இருக்கேம்மா, சுகமா இருக்கேம்மா, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கேன். வாழ்க இந்த பேட்டியோட பொழுது போகுது அம்மாக்கு. ஆமா அம்மா, பொழுது பத்தல, பொழுது பத்தல. எங்களுக்கு நிறைய இதுகள் எடுத்துக்கொண்டு வந்து பிக்சல் எடுத்து வந்து நிறைய நல்ல ஒரு தலையங்கத்திலே அம்மா நல்ல ஒரு சிந்தனையை தந்தீங்களம்மா, மிகவும் மகிழ்ச்சி. அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்க வேணும், நேரங்கள் போதாது, தப்பண்டு முடிஞ்சிடும் அம்மா அந்த குரல்ல. மிகவும் சந்தோஷமா இருந்தது அம்மா, நல்ல ஒரு சிந்தனை. ரெண்டு கேள்வியில போட்டு எங்களை